அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சியினர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கி வரக்கூடிய நான் இன்று நவம்பர் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை உள்ள இவ்வார பலனை வழங்க உள்ளேன் மேஷ ராசி ராசினியர்களே செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் வாதிடும் திறமை கொண்டதாக இருப்பீர்கள் ராசியாதிபதி செவ்வாய் பத்தில் உச்சம் பெற்றிருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் சமசத்தமஸ்தானமான ஏழில் சூரியன் இருப்பதால் எதிரும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பண விஷயத்தில் மற்றவர்கள் நம்பி பணம் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு சில கிரக சஞ்சாரம் இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய ஐந்து நாட்கள் சந்திரனின் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது பத்து பதினொன்னு ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் மூலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலன்களை அடைய முடியும் ரிஷபராசினியர்களே சாமர்த்தியமாக பேசி பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன் சமசத்தமஸ்தானமான ஏழில் பலமாக அமையப்பெற்று ஆறில் சூரியன் இருப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும் ஜென்ம ராசியை குரு பார்க்கிறார் பெரியோர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் எதிர்பாராத தன சேர்க்கைகளால் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் முதலில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் அதன் பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்கள் சந்தர் நணவர் உங்களுக்கு பத்தாம் வீட்டிலும் பதினொன்னாம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த நான்கு நாட்களும் மிக சிறப்பான பலனை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது மிதுன ராசினியர்களே எதிலும் நிதானமாக செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சனி சுக்கரன் ஆறில் இருப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் செவ்வாயானவர் எட்டில் இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது ராகுவானவர் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது இந்த வாரத்தில் ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்கள் உங்களுக்கு சந்திராசம் பதினொன்று பன்னெண்டு ஆகிய இரு நாட்கள் சந்தனவர் பத்தாம் வீட்டில் செஞ்சிருக்கிறது இருப்பது பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிய நாளாக பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரு நாட்கள் இருக்கும் கடக கடகராசினியர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் நான்காம் வீட்டில் சூரியன் ஏழில் செவ்வாய் செஞ்சிருப்பது தேவையில்லாத அலச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதற்கு தடங்கல்கள் இருக்கும் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை தருவார்கள் பேச்சை குறைப்பது முடிந்தவரை விட்டு செல்வது மிக மிக சிறப்பு சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்கள் சந்திரனானவர் ஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பது பொருளாதாரியாக நட்பலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்லமைப்பாகும் ஆகும் ஒன்பது பத்து ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்தராசமும் ஆகும் அந்த ஒன்பது பத்து ஆகிய இரு நாட்களில் மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது சிம்ம ராசினியர்களே மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி சூரியன் மூன்றாம் வீட்டிலும் ரெண்டில் குரு ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் பிள்ளைகளால் கூட அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய ஐந்து நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது பதினொன்னு பனிரெண்டு ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் உள்ளதால் அந்த பதினொன்னு பனிரெண்டு ஆகிய இரு நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிக மிக சிறப்பு கண்ணீராசினியர்களே பல விஷயங்களை அறிந்த ஞானியாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார நட்புறங்களை தரக்கூடிய நல்ல அமைப்பாகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் சூரியன் அணவர் இரண்டில் சஞ்சரிப்பதால் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நட்பலனை ஏற்படும் அடுத்து இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் பார்க்கின்ற பொழுது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் சந்திரனவர் ஆறு ஏழு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும் நீதிக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக நடக்க வேண்டும் என சுபாவம் கொண்ட துலாராசினியர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் சூரியன் இரண்டில் சனி நான்கில் செவ்வாய் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் குடும்பத்தில் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்துவார்கள் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த லாபங்கள் அடைவதற்கு தடங்கல்கள் உண்டாகும் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது சந்திரனும் பார்த்தீங்கன்னால் நான்காம் வீட்டில் அஞ்சாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் தான் அதிகப்படியாக இருக்கும் பனிரெண்டு ஆகிய இரு நாட்கள் சந்திரன் ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிருப்பது ஓரளவுக்கு நட்புறங்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும் விருச்சிக ராசினியர்களே குறும்புத்தனம் விஷமத்தனம் அதிகம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி செவ்வாய் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது பலவேறு வகையில் ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பாகும் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுடைய பலமும் வலிமையும் கூடும் பெரிய மனிதனுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது தனுசு ராசினர்களே உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பது பொருளாதிரதியாக நட்பலன்களை தரக்கூடிய நல்ல அமைப்பு ஆகும் குருவானவர் பத்தில் இருப்பதால் உங்கள் செயலில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது பேச்சை குறைத்துக் கொள்வது மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்பது பத்து ஆகிய இரு நாட்கள் சந்திர நடவர் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்லமைப்பாகும் மகர ராசினர்களே மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் ஆறுதல் கூறும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி சனி லாபஸ்தானத்தில் அமையப்பெற்று பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் ராசியில் அமையப்பெற்று ஒன்று பதினொன்னு பரிவர்த்தனை பெற்றிருப்பது பல்வேறு வகையில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பாகும் சூரியனானவர் பத்தில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டாகும் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஆறு ஏழு எட்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய ஐந்து நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது இது பல்வேறு வகையில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும் ஆகும் கும்பராசினர்களே எதிலும் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட இந்த வாரத்தில் அட்டமஸ்தானத்தில் குரு பனிரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற சூரியன் புதன் ஒன்பதில் இருந்தாலும் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதற்கு தடை தடங்கல்கள் எல்லாம் ஏற்படும் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்பது பத்து ஆகிய இரு நாட்கள் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு அனுகூல பலங்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும் மீன ராசினியர்களே தயால குணம் கொண்டு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி குரு ஏழாம் வீட்டில் பலமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாயும் பாகியஸ்தானத்தில் சுக்கரனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் சந்திரன் சஞ்சாரமானது இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கிறது ஆறு ஏழு எட்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய ஐந்து நாட்கள் சந்திரனவர் லாபஸ்தானத்திலும் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் சூரியனவர் எட்டில் சஞ்சரித்தாலும் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் எதிர்பாராத ஜனச்சேரிக்கைகள் ஏற்பட்டு பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி கூறினேன் தொடர்ந்து ஜேவி தொலைக்காட்சியை பாருங்கள் நன்றி வணக்கம் ஜேவி வாரங்கும் பரவட்டும் தமிழ்